டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் சக்தி பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம்ஸ்க்கு கடைசியாக நடந்த 6 முறை நடந்த அந்த பர்டிகுலர் அந்த 6 எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் கீயோட ஆன்சரோட அதில் வரக்கூடிய மேக்ஸ் பார்ட்ஸ்க்கு மட்டும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன் சரிங்களா. அப்புறம் நம்ம ப்ரொசீஜர் டீட்டெயில். ஸோ இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப சின்ன புக் தான் சரிங்களா. ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. சின்ன புக் தான், 190 ரூபா விலை. கொரியர் சார்ஜோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா நம்மக்கிட்ட வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் வாங்கும்போது வேறு ஏதாவது புத்தகத்தோடு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜில் உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ மற்ற புத்தகங்களும் நம்ம கேட்டலாக நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க சரிங்களா. இது எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சாம்பிள் பேஜஸ் எல்லாமே வந்து இப்போ நான் காமிக்கிறேன், ஒவ்வொரு பக்கமாக உங்களுக்கு நான் திருப்புறேன், அதை ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி பக்கங்களை திருப்பும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கடையில் புத்தகம் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கடை கேட்லாக் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்ஸ் ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன புத்தகங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகங்களும் நீங்கள் வேணுங்கிற புத்தகங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த புத்தகங்களை ஒரு முறை பார்த்துருங்க. இந்த வீடியோ ஒரு முறை முழுசாக பார்த்துருங்க. ஸோ இந்த புத்தகம் எந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த புத்தகத்தோட ஆசிரியர் பேர் இல்லாட்டி கம்பெனி பேர், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கிட்ட புத்தகங்கள் பெறணும்னா கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்ன, ஃபோன்பே நம்பர் என்ன, கூகுள் பே நம்பர் என்ன, க்யூஆர் கோடு என்ன, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இந்தியா போஸ்ட்டில் அனுப்புனா உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புனா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் சொல்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் 11 செகண்ட் ஆடியோ அனுப்புவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது அந்த புத்தகத்துக்கான தொகையை நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டிங்க, கொரியர் சார்ஜெல்லாம் சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா. ஸோ அது போக நம்ம ரெகுலராக மாணவர்கிட்ட வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ், அதாவது நம்ம வந்து அந்த 5 மினிட்ஸ் 11 செகண்ட் ஆடியோ நீங்கள் கேட்குற வரைக்குமே வந்து எந்த வகையான ஃபோன் கால்ஸும் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த 5 மினிட்ஸ் 11 செகண்ட் ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை, ஒருவேளை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த டவுட்ஸ் என்னங்கிறத டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் ஏன் டைரெக்ட் ஃபோன் கால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப் கால்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மிஸ்டு கால், வீடியோ கால், வாய்ஸ் கால், எந்த கால்ஸும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடாது. பல காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு புத்தகங்களை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்பீடாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் நம்ம கால்ஸை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் டெக்ஸ்ட்டும் பண்ணுங்கள், முடிஞ்ச இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை ஃபோட்டோ எடுத்து கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்புங்க சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.